அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 100வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 குறிப்பேடு, அதிகாரம் 25 முதல் 28 வரை. 2 குறிப்பேடு, அதிகாரம் 25. யூதாவின் அரசன் அமட்சியா. அமட்சியா அரசனான போது அவனுக்கு 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேமை சார்ந்த யூயதான் என்பவளே அவன் தாய். ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதையே அவன் செய்தான். இருப்பினும் முழு மனதுடன் அவ்வாறு செய்யவில்லை. அவனது அரசை வலுப்படுத்திய பின் தன் தந்தையான அரசனை கொன்ற அலுவலர்களை கொலை செய்தான். புதல்வர் பொருட்டு தந்தையரும் தந்தையர் பொருட்டு புதல்வரும் இறக்கக்கூடாது, மாறாக அவனவன் தனது பாவத்தின் பொருட்டே இறக்க வேண்டும் என்ற மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களின் புதல்வர்களை அவன் கொல்லவில்லை. ஏதோமுடன் போர். பின்னர் அமட்சியா யூதா மக்களை ஒன்று திரட்டி யூதா பென்யமின் நாடெங்கும் மூதாதையரின் குடும்பங்கள் வாரியாக 1000வர் தலைவர்களையும் 100வர் தலைவர்களையும் ஏற்படுத்தினான். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை அவன் ஒன்று சேர்த்தபோது கேடயம் தாங்கி போரிடும் வேல் வீரர் 300,000 பேர் இருந்தனர். இஸ்ரேல் நாட்டிலிருந்து 100,000 போர் வீரரை 4000 கிலோகிராம் வெள்ளிக்கு அமர்த்தினான். அப்பொழுது கடவுளின் மனிதர் ஒருவர் அவனிடம் வந்து, அரசே, இஸ்ரேல் படையினர் உம்மோடு செல்லக்கூடாது, ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேலோடு இல்லை, எப்ராஹிம் புதல்வரோடும் இல்லை, ஆனால் அப்படி சென்று போரில் வலிமை வாய்ந்தவராக திகழலாம் என்று நீர் கருதினால் கடவுள் உம்மை எதிரிகள் முன் வீழ்த்துவார், ஏனெனில் உதவி புரியவும் வீழ்ச்சியுற செய்யவும் கடவுளுக்கு ஆற்றல் உண்டு என்றார். அப்பொழுது அமட்சியா கடவுளின் மனிதரை நோக்கி, இஸ்ரேலின் படைக்கு நான் கொடுத்துள்ள 4000 கிலோகிராம் வெள்ளி வீணாகுமே என்றான். அதற்கு கடவுளின் மனிதர், ஆண்டவரால் இதைவிட மிகுதியாக உனக்கு கொடுக்க முடியும் என்றார். பின்னர் அமட்சியா எப்ராஹிமிலிருந்து வந்த போர்படையை பிரித்து அவர்கள் இடத்திற்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் யூதாவின் மீது கடுஞ்சினமுற்று கோபக்கனலுடன் தங்கள் நாடு திரும்பினர். அமட்சியாவின் நம்பிக்கை துரோகம். பின்னர் அமட்சியா தன்னை வலுப்படுத்தி கொண்டு உப்பு பள்ளத்தாக்கிற்கு தன் மக்களை அழைத்து சென்றான். அங்கே சேயீர் புதல்வருள் 10,000 பேரை கொன்றான். யூதாவின் புதல்வர் மற்றும் 1,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு குன்றின் உச்சிக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கிருந்து கீழே தள்ள அவர்கள் நொறுக்கப்பட்டனர். இதற்கிடையில் அமட்சியா தன்னோடு போருக்கு அழைத்து செல்லாமல் திருப்பி அனுப்பிய போர் வீரர்கள் சமாரியா முதல் எபெத் கோரோன் வரையிலுள்ள யூதா நகர்களை சூறையாடினர். 3000 பேரை கொன்றதுடன் மிகுந்த பொருள்களையும் கொள்ளையடித்தனர். அமட்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புதல்வர்களின் தெய்வ சிலைகளை கொண்டு வந்தான். தன் தெய்வங்களாக அவற்றை நிறுத்தி வைத்து அவற்றின் முன்பாக பணிந்து அவற்றுக்கு தூபம் காட்டினான். எனவே ஆண்டவர் அமட்சியாவின் மீது கடுஞ்சினமுற்று அவனிடம் ஓர் இறைவாக்கினரை அனுப்பினார். அவர் அமட்சியாவை நோக்கி, தங்கள் மக்களை உம் கையினின்று காப்பாற்ற இயலாத தெய்வங்களில் நாட்டம் கொண்டது ஏன் என்று கேட்டார். இவ்வாறு அவர் பேசி கொண்டிருக்கையில் அமட்சியா அவரை நோக்கி, அரசருக்கு ஆலோசகனாக உன்னை நானா நியமித்தேன்? நிறுத்து, நீ ஏன் வீணாக சாக வேண்டும் என்றான். இறைவாக்கினரும் சற்று நிறுத்தி பின் அமட்சியாவை நோக்கி, எனது ஆலோசனையை கேட்காமல் நீ இவ்வாறு செய்ததனால் கடவுள் உன்னை அழிக்க முடிவு செய்திருப்பதை நான் அறிவேன் என்று கூறினார். இஸ்ரேலுடன் போர். பின்னர் அமட்சியா ஆலோசனை செய்து ஏகுவின் மகன் யோவஹாசுக்கு பிறந்த யோவாசு என்ற இஸ்ரேலின் அரசனிடம், வாரும், நாம் நேருக்கு நேர் பார்த்து கொள்வோம் என்று சவால் விட்டான். இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமட்சியாவுக்கு ஆள் அனுப்பி லெபனோன் முட்செடி லெபனோன் கேதுரு மரத்திடம் தூது அனுப்பி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனமுடித்து கொடு என்று கேட்டதாம். அப்பொழுது லெபனோன் காட்டு விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் அம்முட்செடியை மிதித்து போட்டதாம். ஏதோமை நீர் முறியடித்ததனால் உம் இதயம் தற்பெருமை கொண்டு எழுகிறது. இப்பொழுது நீர் உம் வீட்டிலேயே இரும். நீரும் உம்மோடு யூதாவும் வீழ்ச்சியுறும்படி தீமையை நீர் ஏன் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தான். ஆனால் அமட்சியா அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. ஏதோமின் தெய்வங்களை அவன் வழிபட்டு வந்ததனால் அவனை எதிரிகளின் கையில் ஒப்புவிக்க கடவுள் திட்டமிட்டிருந்தார்.
ஆகவே இஸ்ரேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வர அவனும் யூதா அரசன் அமட்சியாவும் யூதாவில் பெத்ஷெமேசில் நேருக்கு நேர் மோதினர். யூதாவினர் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டு அவரவர் தம் கூடாரத்திற்கு ஓடினர். யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமட்சியாவை யோவஹாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாசு பெத்ஷெமேசில் சிறைப்பிடித்து எருசலேமுக்கு இட்டு சென்றான். எப்ராயிம் வாயில் தொடங்கி மூலைவாயில் வரை 400 முழ நீளத்திற்கு எருசலேம் மதிலை யோவாசு இடித்து தள்ளினான். கடவுளின் இல்லத்தில் ஓபேது ஏதோமின் பொறுப்பில் இருந்த அனைத்து பொன் வெள்ளி அனைத்து கலன்கள் அரண்மனையின் கருவூலங்களில் இருந்தவை ஆகியவற்றை கொள்ளையடித்தான். பிணை கைதிகளையும் சமாரியாவுக்கு இட்டு சென்றான். அமட்சியாவின் முடிவு. யோவஹாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாசு இறந்த பெண்ணும் யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமட்சியா 15 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். அமட்சியாவின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அமட்சியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் எருசலேமில் அவனுக்கு எதிராக சதி உருவானது. அவன் இலாக்கிசுக்கு தப்பியோட அங்கேயும் அவர்கள் ஆள்களை அனுப்பி அவனை கொன்றனர். அவன் உடலை குதிரைகளால் எடுத்து சென்று யூதாவின் நகரில் அவன் மூதாதையருடன் அடக்கம் செய்தனர். 2 குறிப்பேடு, அதிகாரம் 26. யூதாவின் அரசன் உசியா. பின்னர் யூதா மக்கள் யாவரும் 16 வயதுடைய உசியாவை அவன் தந்தை அமட்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அரசன் தன் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் ஏலோத்தை கட்டி எழுப்பி அதனை யூதாவுக்கு சொந்தமாக்கினவன் இவனே. உசியா அரியணை ஏறிய போது அவனுக்கு வயது 16. எருசலேமில் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேமை சார்ந்த எக்கொலியா என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை அமட்சியாவைப் போலவே ஆண்டவரின் பார்வையில் யாவற்றிலும் நேர்மையாக நடந்து கொண்டான். இறையச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். பின்பு பெலிஸ்தியருடன் போரிட்டு காத்து, யாப்னே, அஸ்தோது ஆகியவற்றின் மதில்களை தகர்த்தெறிந்தான். அஸ்தோதை சுற்றிலும் பெலிஸ்திய நாட்டிலும் நகர்களை எழுப்பினான். பெலிஸ்தியரையும் கூர்பஹாவில் குடியிருந்த அரேபியரையும் மெயோனியரையும் வெல்ல கடவுள் அவனுக்கு துணை புரிந்தார். அம்மோனியர் உசியாவுக்கு கப்பம் கட்டினர். அவன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்கியதால் அவனது புகழ் எகிப்தின் எல்லை மட்டும் பரவியது. உசியா எருசலேமில் மூலைவாயில் மேலும் பள்ளத்தாக்கு வாயில் மேலும் கோட்டைகளின் மூலைகள் மேலும் கொத்தளங்களை எழுப்பி அவற்றை வலுப்படுத்தினான். அவன் பாலை நிலத்திலும் கொத்தளங்களை கட்டி பல கிணறுகளையும் வெட்டினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமவெளியிலும் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. மலைப்பகுதியிலும் வயல்வெளிகளிலும் அவனுக்கு வேளாண்மை செய்வோரும் திராட்சை பயிரிடுவோரும் இருந்தனர். ஏனெனில் அவன் பயிரிடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தான். உசியாவுக்கு போர்த்திறனுடைய படை ஒன்று இருந்தது. அது எழுத்தர் எயியேல், அலுவலர் மகசேயா ஆகியோரால் வகுக்கப்பட்டு அரச அலுவலர் தலைவர்களில் ஒருவரான அனானியாவின் தலைமையில் போருக்கு எப்பொழுதும் தயாராக இருந்தது. இப்போர் வீரர்களின் குடும்பத் தலைவர்கள் மொத்தம் 2600 பேர். அவர்களின் பொறுப்பில் 3,7,500 வீரர் கொண்ட ஆற்றல் மிகு படை இருந்தது. அது எதிரியோடு மிகுந்த வலிமையுடன் போரிடுவதில் அரசனுக்கு துணை நின்றது. உசியா தன் படையினர் அனைவருக்கும் கேடயம், வேல், தலைச்சீரா, மார்க்கவசம், வில், கவன், கற்கள் ஆகியவற்றை செய்தான். அம்பு எய்வதற்கும் பெரிய கற்களை வீசுவதற்கும் திறமை மிக்கோரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏவுகணைகளை எருசலேமில் செய்து கொத்தளங்கள் மேலும் கோட்டைகளின் மூலைகள் மேலும் அவற்றை நிறுவினான். அவன் வியத்தகு முறையில் கடவுளிடமிருந்து உதவி பெற்று வலிமை அடைந்ததால் அவன் புகழ் வெகு தூரம் பரவியது. உசியாவின் ஆணவமும் தண்டனையும். உசியா வலிமை மிக்கவனான போது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூபபீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் 80 வலிமை மிகு குருக்களும் தொடர்ந்து சென்றனர். அவர்கள் அரசன் உசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம், "ஓ உசியா, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலை என்று
தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவரும் ஆரோனின் புதல்வருமான குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லும். நீர் செய்வது தவறு, நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் என்றனர். அப்பொழுது உசியா சினமுற்றான். இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லா குருக்களும் அவன் நெற்றியில் தொழுநோய் பற்றியிருந்ததை கண்டனர். உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான். உசியாவின் இறப்பு. அரசன் உசியா இறக்கும் வரை ஒரு தொழுநோயாளியாகவே இருந்தான். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் ஒரு தொழுநோயாளியாக தன் வீட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் மகன் யூத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கி வந்தான். உசியாவின் பிற செயல்களை தொடக்கம் முதல் இறுதி வரை ஆமோட்சின் மகன் இறைவாக்கினர் ஏசாயா எழுதி வைத்துள்ளார். உசியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். உசியா ஒரு தொழுநோயாளி என்பதால் அவன் மூதாதையரின் அருகில் அரசர்களுக்குரிய கல்லறை நிலம் ஒன்றில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் யூத்தாம் அரசனானான். 2 அதிகாரம் 27. யூதாவின் அரசன் யூத்தாம். யோத்தாம் அரசனான போது அவனுக்கு 25. அவன் எருசலேமில் 16 ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகள் எருசா என்பவளே அவன் தாய். தன் தந்தை உசியாவை போல் அவன் ஆண்டவரின் பார்வையில் நேரியென செய்து வந்தான். அவனைப் போலன்றி ஆண்டவரின் இல்லத்தில் நுழையவில்லை. மக்களோ தொடர்ந்து தீய வழியில் நடந்தனர். அவன் ஆண்டவரது இல்லத்தின் உயர் வாயிலை கட்டியதுடன் ஓபேலின் மதில்களை பெரிதாக கட்டினான். அவன் யூதாவின் மலைகளில் நகர்களையும் காடுகளில் கோட்டைகளையும் கொத்தளங்களையும் கட்டினான். அவன் அம்மோனியரின் மன்னனுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றான். அந்த ஆண்டில் அம்மோனியர் அவனுக்கு 4000 வெள்ளியும் 10,000 கோதுமையும் 10,000 வார்கோதுமையும் அளித்தனர். 2-3 ஆண்டுகளிலும் அவ்வாறே அம்மோனியர் அவனுக்கு அளித்தனர். யூதாமேம் வழிகள் அவன் கடவுளாம் ஆண்டவரின் திருமுன் நேரியனவாக இருந்தமையால் அவன் வலிமையுடையவன் ஆனான். யூத்தாமின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா போர்களும் அவன் வழிமுறைகளும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவன் அரசனான போது அவனுக்கு 25. 16 எருசலேமில் அவன் ஆட்சி செய்தான். யூத்தாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவிதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மகன் அவனுக்கு பின் அரசனானான். 2 அதிகாரம் 28. ஆகாசு அரசனான போது அவனுக்கு 20. எருசலேமில் அவன் 16 ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதை தாவிதை போலன்றி ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதை செய்யவில்லை. மாறாக அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்து பகால்களுக்கு வார்ப்பு சிலைகளை செய்தான். அவன் பெண் இன்னும் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டினான். இஸ்ரேலின் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டியிருந்த வேற்றினத்தாரின் அருவருக்கத்தக்க வழக்கத்திற்கேற்ப தன் புதல்வர்களையே தீயில் எரிக்கவும் செய்தான். தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் கீழும் அவன் பலியிடவும் தூபமிடவும் செய்தான். சிரியர் இஸ்ரேலுடன் போர். ஆதலால் ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார். சீரியர் அவனை முறியடித்து அவன் மக்களில் பெருந்திரளை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு இட்டு சென்றனர். மீண்டும் ஆகாசு இஸ்ரேலின் அரசின் கையில் ஒப்புவிக்கப்பட்டு பெரும் தோல்வியுற்றான். ரெமலியாவின் மகன் பெக்கா ஒரே நாளில் யூதாவின் வலிமை மிகு 120,000 பேரை கொன்று குவித்தான். ஏனெனில் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தனர். எப்ராஹிமில் வலிமை வாய்ந்த சிக்ரி அரசனின் மகன் மாசேயாவையும் அரண்மனை தலைமை அலுவலர் அசிரிக்காமையும் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் எல்கானாவையும் கொன்றளித்தான். இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரரில் 200,000 பேரை பெண்கள் புதல்வர் புதல்வியருடன் சிறைபிடித்தனர். அவர்களின் திரளான பொருள்களையும் கொள்ளையிட்டு அவற்றை சமாரியாவுக்கு கொண்டு சென்றனர். அங்கே ஓதேது என்பவர் ஆண்டவரின் இறைவாக்கினராக இருந்தார். சமாரியாவுக்குள் வந்திருந்த போர்படைக்கு முன் அவர் சென்று அவர்களை நோக்கி, இதோ உங்கள் மூதாதையர்களின் கடவுளான ஆண்டவர் யூதாவின் மேல் சினம் கொண்டு அவர்களை உங்களது கையில் ஒப்படைத்தார். நீங்களோ அவர்களை வெஞ்சினத்தோடு கொன்றீர்கள். அது வான் மட்டும் எட்டியுள்ளது. ஆதலால் இப்பொழுது
யூதா எருசலேம் மக்களை உங்களுக்கு ஆண் பெண் அடிமைகளாக கீழ்ப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு முன் நீங்களும் குற்றவாளிகள் அல்லரோ? ஆதலால் இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரின் கோபக்கனல் உங்கள் மேலும் இருப்பதால் உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் சிறைபிடித்து வந்தோரை திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார். எப்ராயிம் தலைவர்களில் சிலரான யோகனானின் மகன் அசரியாவும் மெசில்லமோத்தின் மகன் பெரக்கியாவும் சல்லூமின் மகன் எஹிசகியாவும் இத்லாயின் மகன் அமாசாவும் படையில் இருந்து வந்தவர்கள் எதிர்த்து நின்று அவர்களை நோக்கி, சிறை கைதிகளை இங்கே கொண்டு வர வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவருக்கு எதிரான குற்றம் நம்மேல் இருக்கும். ஏற்கனவே நம்மேல் பெரும் குற்றங்களும் இஸ்ரேல் மேல் கோபக்கனலும் இருக்க, நம் பாவத்தையும் குற்றப்பழியையும் இன்னும் மிகுதியாக்குவது உங்கள் எண்ணமா என்றனர். அப்பொழுது படைக்கலன் தாங்கியோர் தலைவர்களுக்கும் சபையாருக்கும் முன்பாக சிறை கைதிகளை விடுதலை செய்து கொள்ளை பொருள்களை அவர்களிடமே ஒப்படைத்தனர். சிறை கைதிகளின் நலனுக்கென நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுள் ஆடையின்றி இருந்தோருக்கு கொள்ளை பொருள்களிலிருந்து உடைகளை கொடுத்தனர். அவர்களுக்கு உடைகளையும் மிதியடிகளையும் அணிவித்து உணவும் பணமும் கொடுத்து உடலில் பூச தைலமும் அளித்தனர். அவர்கள் பலவீனமானோர் எல்லோரையும் கழுதைகள் மேல் ஏற்றினர். அனைவரையும் பேரீச்சை மர நகரான எரிகோவில் அவர்கள் சகோதரரிடம் கொண்டு போய் சேர்த்தனர். பின்னர் சமாரியா திரும்பினர். ஆகாசு அசீரியரின் துணை நாடல். பின்னர் அரசன் ஆகாசு அசீரிய அரசனுக்கு தூதனுப்பி தனக்கு உதவும்படி வேண்டினான். ஏனெனில் மீண்டும் ஏதோமியர் வந்து யூதாவை முறியடித்து பலரை சிறைபிடித்து சென்றனர். பெலிஸ்தியர் யூதாவின் சமவெளி நகர்களுக்கும் தென்பகுதிக்கும் எதிராக எழுந்து பெத்சமேசு அய்யலோன் கெதரோத்து ஆகியவற்றையும் சோக்கோவையும் அதன் சிற்றூர்களையும் திம்னாவையும் அதன் சிற்றூர்களையும் கிம்சோவையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி அங்கே குடியேறினர். அரசன் ஆகாசு யூதாவின் ஒழுக்கத்தை சீர்குலைத்ததாலும் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததாலும் ஆண்டவர் யூதாவை சிறுமைப்படுத்தினார். பின்னர் அசீரிய மன்னன் தில்கத் பெல்நேசர் அவனுக்கு உதவி செய்யாமல் நெருக்கடியையே உண்டாக்கினான். ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் தலைவர்களிடமும் இருந்த செல்வத்தை எடுத்து அசீரிய மன்னனுக்கு அளித்திருந்தும் அதனால் ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. ஆகாசின் இறப்பு. இந்த அரசன் ஆகாசு தனது நெருக்கடியிலும் ஆண்டவருக்கு மேலும் துரோகம் செய்தான். தன்னை தோற்கடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினான். சிறிய மன்னர்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கின்றன, எனக்கும் அவை துணை செய்யுமாறு அவற்றிற்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லி கொண்டான். ஆனால் அவனது செயல் அவனுக்கும் இஸ்ரேலர் எல்லோருக்கும் அழிவையே தேடித்தந்தது. ஆகாசு கடவுளின் இல்லத்தில் இருந்த கலன்களை ஒன்று திரட்டி நொறுக்கினான். பின்னர் ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை மூடிய பின் எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிபீடங்களை எழுப்பினான். பின்பு ஒவ்வொரு நகரிலும் யூதாவின் நகர்களில் கூட வேற்று தெய்வங்களுக்கு தூபமிட தொழுகை மேடுகளை எழுப்பினான். இது அவன் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு சினமூட்டியது. அவன் பிற செயல்கள் வழிமுறைகள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. ஆகாசு தன் மூதாதையருடன் துயில் கொள்ள இஸ்ரேல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்து செல்லாமல் எருசலேம் நகரில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் எசேக்கியா அவனுக்கு பின் அரசரானார்.